ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அல்ஜிப்ரா யூனிட்டுடைய ரிங் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ரிங்ஸில் நம்ம கொஞ்சம் அதிகமாக வேண்டிய பார்க்க வேண்டியது இருக்குது, ஏன்னா நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டில் ரிங்கிலிருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ரிங் அண்ட் ஃபீல்டில், ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிங்கில் கொஞ்சம் கான்செப்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக பார்க்க போகிறோம். ஸோ இது ரிங் வந்து புதுசாக தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கிற ஐசோமார்பிசம், ஹோமோமார்பிசம் அதுமாரி கான்செப்ட் வந்து இதில் ஒரு சில இதில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும், சரிங்களா? அது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட், இது வந்து 16 கொஸ்டின் கேட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 16 யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 8 யூனிட்ஸ், 8 டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங். ஸோ ரிங், சப்போஸ் ஆர் இஸ் எ நான் எம்டி செட், தென் தி அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? ஸோ அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அப்புறம் போது ஆர் பிளஸ் டாட், ஓகேங்களா? ஆர் பிளஸ் டாட் is called a ring. அதான் நம்ம என்ன சொல்கிறோம், ரிங்குன்னு சொல்கிறோம், ஓகேங்களா? இஃப் தி ஃபாலோயிங், ஓகே, ஸோ ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட், பின்னாடி இருக்க நம்ம இந்த நிபந்தனைகளுக்கு வந்துன்னா இது கட்டுப்படும், ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபைடு, ஓகே. ஸோ என்னென்ன இதாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஆர் இஸ் ஏ ரிங்னா, ஃபஸ்ட் ஆர் வந்து நான் எம்டி செட்டாக இருக்கும். ஆர் எப்படி இருக்கும், நான் எம்டி செட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆர் வந்து நான் எம்டி செட்டாக இருக்கும். தென் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆர் பிளஸ் டாட் இஸ் கால் தி ரிங். இதை நம்ம என்னென்னு சொல்கிறாங்க, ரிங்குன்னு சொல்கிறாங்க. இதுமாரி இருந்தால் பின்னாடி இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட், ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் R plus is an abelian group, ஓகேங்களா? ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க, ஆர் பிளஸ் வந்து ஏபிலியன் குரூப். ஸோ அதிகமாக இது மாதிரி க்ளோஸ் தான் வரும். ஸோ க்ளோஸ்டு அண்டர் மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? க்ளோஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ், ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அண்ட் தென் a.b plus c equal a.b plus a.c. நெக்ஸ்ட் b plus c dot a equal b plus a plus c plus a, LCA or CA, ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட், ஸோ அதிகமாக ஜீரோ அப்படின்னு கேட்பாங்க, ஜீரோ எலமெண்ட், ஓகேங்களா? ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ரிங், ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எ ரிங் இஸ் ஜீரோ, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு யூனிட் எலமெண்ட் ஆஃப் தி ரிங், ஆஃப் தி ரிங் வந்து 1, ஓகே. ஸோ இதிலிருந்து கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபார்ம், ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ரிங் இஸ் ஜீரோ, ஜீரோ எலமெண்ட் ஆஃப் ரிங் எப்படி இருக்கும், ஜீரோ இருக்கும். யூனிட் எலமெண்ட் ஆஃப் ஏ யூனிட் எலமெண்ட்னா 1, ஸோ ரிங் 1 இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ ரிங் ஆர் பிளஸ் டாட் சாட்டிஸ்ஃபைட் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா? ஸோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஓகே. ஸோ இதுவும் நம்மளுக்கு சால்வ் பண்ணுது எப்போனா அண்டர் மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா? அண்டர் மல்டிப்ளிகேஷன் தென் ஆர் இஸ் கால்ட் ஏ மல்டிப்ளிகேட்டிவ், ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் வித் யூ ரிங், ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷன் ரிங்னா என்ன சொல்லலாம், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்படி இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ரிங்னு சொல்லலாம், ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் ரிங்கோடைய காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி
ப்ளஸ் அண்ட் டாட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய ரிங்கில் கீ பாயிண்ட்ஸாக பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு ரிங்கோடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ரிங்கோடைய எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 6 எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த 6 எக்ஸாம்பிள்னு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு கிளியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் அதிகமாக ஏங்க சார் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம். ஸோ தெரிஞ்ச விஷயத்துக்கு நான் கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி தரல. இது ஜென்ரலாகவே யூனிட் வெக்டார்னா 1 தெரியும், 0னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து நான் வந்து எந்த ஒரு கீயும் கொடுக்கல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ரிங்கோடைய எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேக்ஸிமம் ஸோ கேட்டா இதுலேருந்து எடுத்திருக்காங்க. இசட் இஸ் ஏன் இன்டிஜர். ஓகேங்களா, இசட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இசட் ரிங்கு ஆஃப் ஆன் இன்டிஜர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கியூ ரிங் எப்படி இருக்குன்னா, கியூனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஓகேங்களா, கியூ ஆர் ரேஷ்னல் நம்பர். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஆர் ரிங் ஆஃப் ஆர் ரியல் நம்பர். ஓகேங்களா, ஆர் எப்படி இருக்கும், ரியல் நம்பர் இருக்கும். சி ரிங் எப்படி இருக்குன்னா, ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு என்னது தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ என்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஆர் பிளஸ் டாட் கண்டைன்ஸ் யூனிட் ரிங். கண்டைன்ஸ் எப்படி இருக்கு, யூனிட் எலமெண்ட்ஸ், தென் ஆர் இஸ் கால்ட் ஆர் இஸ் கால் ரிங் வித் வித் யூனிட்டி. ஓகே, ஸோ ஆர் வந்து கண்டென்ஸ் யூனிட்டி எலமெண்ட்டாக இருக்குது. ஓகே, யூனிட்டி எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஆர் இஸ் கால் ரிங் வித் யூனிட்டி. ஓகேங்களா, ஆர் யூனிட்டி இருக்குது அப்படின்னா யூனிட் எலமெண்ட்னா அது எப்படி இருக்குன்னா யூனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் நம்ம கான்செப்டாக சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நல் ரிங் ஓகேங்களா, நல் ரிங் ஆர் ஜீரோ, நல் ஜீரோ ரிங். நல் ரிங்னாலும் ஜீரோ ரிங்னாலும் என்ன வரும்னா செட் ஆஃப் ஜீரோ. ஓகேவா, நெக்ஸ்ட் பாயிண்ட், த செட் ஆஃப் செட் எம் ஆஃப் ஆல் எம் இன்டு என் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ மேட்ரிக்ஸில் வந்திருக்கு. ஸோ மேட்ரிக்ஸும் இதை நம்ம 11th அண்ட் 12th ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்கும். ஸோ 11th குரூப்பில் இருக்க அந்த சம்ஸ் மேட்ரிக்ஸ் மாரி சம்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அது ப்ரிப்பேர் பண்ணால் அதுலேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வித் தேர் எலமெண்ட்ஸ் வித் தேர் எலமெண்ட்ஸ் ஆஸ் ரியல் நம்பர். ஓகேங்களா, ரியல் நம்பர் எப்பனா ரேஷ்னல். ஓகே, இரேஷ்னல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் தென் இன்டிஜஸ். ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கும்போது இஸ் எ நான் காம்படேட்டிவ் ரிங். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் காம்படேட்டிவ் ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 பாயிண்ட்ஸ் பார்த்த அப்புறம் நம்ம பூலியன் ரிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, த செட், ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் த செட் ஆர். ஸோ ஆரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் இருக்குது. இஸ் எ காம்படேட்டிவ் ரிங். ஓகேங்களா, காம்படேட்டிவ் ரிங்காக இருக்கும்போது ரைட், வி ரைட் எப்படி ரைட் பண்ணலாம், ரைட் டு பிளஸ் 6. ஓகேங்களா, டாட் 6. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணால் அது வந்து காம்படேட்டிவ் ரிங். ஸோ ஓகே, ரிங்கில் நம்ம எப்போ ப்ளஸ் 6 டாட் 6. ஓகேங்களா, இதுதான் நம்முடைய ரிங்களுடைய டெஃபினேஷனே இதுதான், ஆர் கமா டாட் கமா ப்ளஸ் ப்ளஸ் கமா டாட். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் என் ப்ளஸ் என் டாட் என். ஓகே, ஈஸியா எப்படி இருக்கும் அப்படின்னா காம்படேட்டிவ் ரிங்காக இருக்கும். ஓகே, ஸோ எப்படி இருக்கும், காம்படேட்டிவ் ரிங். ஓகே,
So next நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா boolean ring or ring பார்க்க போறோம் so அது வந்து next வீடியோல நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா so இத பாருங்க இதில இருந்து நம்ம क्वेश्चन எப்படி இருக்கு அப்படினு சொல்லி நீங்க प्रीवियस क्वेश्चनல இருந்து பாக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா thank you